வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷம்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு சூப்பரான சப்பாத்தி எப்படி பண்ணுறது, அந்த சூப்பரான சப்பாத்தி சாஃப்ட் அப்படி ரெடி பண்ணுறது எப்படி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்க வெஜிடபிள் குருமா. நிறைய பேர் கேட்பீங்களே, சரணா பவன் போனால் அந்த மாதிரி குருமா வீட்டில் பண்ண முடியல சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லிட்டு தெளிவாக செய்முறையில் கொடுத்துருக்கேன். இந்த சப்பாத்தி பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக செய்முறையில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குருமாவில் நான் தேங்காய் அரைக்கும் போது எப்படி அரைக்கணும், இந்த தேங்காய் கூட என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டுருக்கு சொல்லி விளக்கமாக வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. வெஜிடபிள் குருமாக்கு தேவையான பொருட்கள், மிக்ஸ் வெஜிடபிள் ஒரு பவுல், அதாவது ஒரு கேரட், 6-8 நம்பர் பீன்ஸ், உருளைக்கிழங்கு 2 டேபிள்ஸ்பூன், பச்சை பட்டாணி, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பவுல் வெஜிடபிள்ஸ். தேங்காய் 4 பத்தை, முந்திரிப்பருப்பு 50 கிராம், கசகசா 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1.5 நம்பர், பச்சை மிளகாய் 3-4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், முழுகரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த குருமாக்கு தேவையான பொருட்கள். இந்த வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, தேவையானக்கு எண்ணெய் ஊற்றுறோம். அந்த எண்ணெய் சூடானப்புக்கு சோம்பு போடுங்க. சோம்பு பொறிஞ்சு வர டைமில் அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சிலை, பேசிக்கான தலைப்பு தான் நம்ம போட்டிருக்கோம். குருமானாவே இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சிலை, சோம்பு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போட்ட பிறகு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வெங்காயம் 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. பெரும்பாலும் வந்து சில பேர் பொடிசாக கட் பண்ணி போடுவாங்க, அப்படி வேண்டாம். குருமா ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கட் பண்ணி போட்டுக்கணும். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். அதிகமான பவுடர் மசாலா வேண்டாம் குருமா பொறுத்த வரைக்கும். இந்த குருமாவில் காரம் வேணால் பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கரெக்டாக ஒரு 60-70% அளவுக்கு பதுங்கி வந்துருக்கணும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ரஃப்பாக கப்பி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை போட்டிருக்கேன். தக்காளி 1.5 நம்பர் சொல்லியிருக்கேன், சில பேர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க, அப்படி வேணால் ஒரு 1/2 தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், ஒன்று தவிர எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர், தனியா பவுடர் நான் சொன்ன ரேஷியோவில் போடுங்க, அதிகமான ரேஷியோ வேண்டாம். மசாலா தூள் அதிகமாக இருந்தால் குருமாக்கு நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம். எதுக்காக இப்படி பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும், இன்னொன்று வந்து அந்த பச்சை வாசனை போகணும். அதாவது மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போடுறோம். இந்த மசாலா நல்ல ஒரு கொதி வருது, அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸை போடுறோம். இந்த வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்னா டைமண்ட், அப்படினா க்யூப்ஸு, வேறு கட்டிங்காக வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. ஸோ கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்டாச்சு. போட்ட பிறகு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அந்த மசாலா குக் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் குக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டர் நல்லா மாறி இருக்கும். அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். இந்த தேங்காய் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கசகசா. கசகசா அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். நீங்கள் கசகசா வந்து சில பேர் ஊற வச்சு போடுவாங்க, அப்படி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா அரையும், வேணும்னா அப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு,
முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு எதுக்காக இதில் போட்டிருக்கீங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் அந்த டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். அதனால தான் முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடும். அரைச்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குறைக்குறனு இருக்கும். இந்த அரைச்ச பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 80-90% அளவுக்கு அரைச்சிருக்கேன். 10% குறைக்குறனு இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. வெந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதுக்கு பிறகு அந்த காய் நல்லா வெந்திருக்கா பாருங்கள். இந்த காய் வெந்திருக்கா சொல்லி செக் பண்ண வேண்டிய காய் எது கேட்டிங்கன்னா 1 கேரட் அப்படின்னா உருளைக்கிழங்கு செக் பண்ணலாம். பீன்ஸு பாட்டானே செக் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இந்த கேரட்டு பீன்ஸு ப்ராப்பராக வேகலைன்னா உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் செக் பண்ணிட்டு போடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் முந்திரி கசகசா அந்த பேஸ்ட் இதில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம். அதே டைமில் குருமா இந்த ஸ்டேஜ் அதாவது பேஸ்ட் போட்ட பிறகு அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது. தேவையான அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஓவராக குக் பண்ணாலும் அந்த குருமாவோட டேஸ்ட்டு போயிடும், அந்த ஃப்ளேவரும் இருக்காது. அதனால தான் வந்து எப்போவுமே அளவோட எந்த பொருளை யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டுதான். அதே டைமில் அந்த குருமா டெக்ஸ்டர் பார்த்தீங்களா, நம்ம ஸ்டார்டிங் மசாலா போடும்போது ரொம்ப தண்ணியாக இருந்தது, இந்த தேங்காய் பேஸ்ட்லாம் போட்ட பிறகு நல்லா கெட்டியாக வந்திருக்கும். ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான குருமா எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு முந்திரி பருப்பு கசகசா எல்லாம் புரிஞ்சிச்சில்ல. இதுக்கப்புறம் சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ அந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள், கோதுமை மாவு 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, நெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், மாவு மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாவில் உப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். இது எப்போ நம்ம வீட்டில் பண்ணுறதாங்க, இதிலேருந்து பெரிய வித்தியாசம் வரப்போ சொல்லி கேட்பீங்க. ஆனால் அந்த மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லூஸாக மிக்ஸ் பண்ணணுமா இல்லை கெட்டியாக மிக்ஸ் பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்குல்ல. எப்போவுமே சப்பாத்தி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மாவு ஊறின பிறகு கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரோல் பண்ணி நீங்கள் குக் பண்ணால் சாஃப்டாக இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துவேன். எடுத்த பிறகு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா கெட்டியாக இருக்கும், டைட்டாக இருக்கும், நல்ல கெட்டியாக டைட்டாக இருக்கும். ரெண்டு விரலை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு தெரிய வரும் நல்ல மாவு டைட்டாக இருக்கா இல்லையான்னு. அதே டைமில் இந்த மாவு நல்லா ஃபோல்ட் பண்ணுறங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் மாவை கையில் எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் லூஸாக இருக்கும், அதாவது ஒரு 10% அளவுக்கு கொஞ்சம் மாவு நல்லா எலசாக இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மாலிஷ் பண்ணணும். எப்போவுமே மாவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மாவை நல்லா மாலிஷ் பண்ணணும். எதுக்காக இப்படி பண்ணுறேன்னா அந்த கோதுமை மாவு உப்பு தண்ணி எந்த அளவுக்கு நல்லா ஊறி மிக்ஸ் ஆகுதோ அப்போ தான் அந்த டோ வந்து நல்லா டெக்ஸ்டரில் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட விரல் இருக்குல்ல அந்த விரலை வச்சு பின்பகுதியை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். எதுக்காக இப்படி ஃபோல்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மாவு நல்லா ரவுண்டாக வரும், அதே டைமில் ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஷைனிங்காக இருக்கா, இந்த மாதிரி தான் வரும். அதனால தான் எப்பவுமே மாலிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் ரஃபாக கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு பேடாக கட் பண்ண போகிறோம், அதாவது ரவுண்டாக வந்து சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க 5 சப்பாத்தி மாவை எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு ரஃபாக உங்கள் விரல் வச்சு லைட்டாக
நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு நம்மளோட கை இருக்குல்ல பெரிய விரல், அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன விரல் இருக்கும், அதுக்கு நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ரவுண்டாக வரும். இதுக்கு பிறகு நீங்கள் ரஃபாக ரோல் பண்ணுங்கள். எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கட் பண்ணி முடித்த பிறகு சம்டைம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சைடு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், இன்னொரு சைடு ஃபினிஷிங்காக இருக்காது. இந்த மாதிரி வராமல் இருக்க தான் இந்த மாதிரி ரோல் பண்ணணும்னு சொல்கிறேன். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணுறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திக்காக இருக்கணுமா மெலிசாக இருக்கணுமா சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோதுமை போடுங்க, அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேடாவை ரோல் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கையில் எடுத்திங்கன்னா மெலிசாக இருக்கணும். எப்போவுமே சப்பாத்தி நீங்கள் குக் பண்ணும்போது திக்காக இருந்தால் என்ன கேட்டிங்கன்னா, தோசைக்கல்லில் போட்டு குக் பண்ணும்போது கண்டிப்பாக ரப்பர் மாதிரி ஆகும், அது டைமில் ஹார்ட் ஆகும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த டைம் வந்து குக் பண்ணுறதுக்கு அதிகரிக்கும், அதனால தான் மெலிசாக ரோல் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த தோசைக்கல், இந்த தோசைக்கல்லில் நீங்கள் சப்பாத்தி மாவு போடும்போது என்ன பண்ணுங்கன்னா, கல் நல்லா சூடாட்டணும். சூடு இல்லாத கல்லில் போட்டிங்கன்னா குக் பண்ணுறதுக்கு டைம் திருப்பி அதிகமாகும், அந்த டைமில் உங்களோட சப்பாத்தி ரஃப்பாகவும் ஹார்டாகும். அதனால் எப்போவுமே கல் சூடாக இருக்கும். ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சப்பாத்தி போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 10 செகண்ட் விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி புஸ்ஸுன்னு வரும். இந்த மாதிரி வந்தால் சப்பாத்தி சூப்பராக வரும். நீங்கள் இதே வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி புஸ்ஸுன்னு வரலன்னா கண்டிப்பாக அந்த சப்பாத்தி ஆடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் நல்லா வந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சப்பாத்தி அப்படியே கல் மாதிரி சாப்பிடவே முடியாது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால தான் எப்போவுமே சப்பாத்தியை தின்னாக ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் சூடான தோசைக்கல்ல போட்டு குக் பண்ணிடுதுன்னா இந்த மாதிரி சாஃப்டாக ரெடி ஆகிடும். ஃபைனலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் எண்ணெய் அப்படிலாம் நெய் பட்டர் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு அருமையான சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இதுக்கு தொட்டுக்க குருமா கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு அருமையான குருமா எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமா நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கைப்படாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுன்னா 2 நாள் எடுத்து வச்சு சாப்பிடலாம். ஏன்னா நானும் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே டைமில் இந்த சப்பாத்திக்கு நான் எப்படிலாம் சொன்னோம் அதேமாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பர்டிகுலராக அந்த சப்பாத்தியை அந்த தோசைக்கல் சூடாக இருக்கணும், அப்போ தான் அந்த சப்பாத்தியை போட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு சாஃப்டாக வரும், அதே டைமில் ரோல் பண்ணுறது தின்னாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வீட்டில் பண்ணிங்கன்னா அருமையான சப்பாத்தி குருமா ரெடியாக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சீ யூ, பை பை, டேக் கேர்.